சாகித்ய அகாதமி மற்றும் தமிழியல் மற்றும் பண்பாட்டு படம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் இதழ்களில் தமிழியல் ஆய்வுகள் உரையாடலுக்கு வருகை வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாகித்ய அகாடமி மற்றும் தமிழியல் மற்றும் பண்பாட்டு குளம் தமிழ்நாடு திறந்த நிலையில் பல்வேறு நகரங்களுக்கு சென்று, குறிப்பாக வெளி மாநிலங்களுக்கு சென்று, தமிழ் மொழியினுடைய இலக்கிய வளங்களை, சமகால போக்குகளை பிற மாநிலத்தவரும் பிற மொழியினரும் அறியும் வண்ணம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இளம் கவிஞர்களை, இளம் கதாசிரியர்களை, இளம் படைப்பாளிகளை சரியாக இனம் கண்டு அவர்களை வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது தேசிய அளவிலான அவர்களுக்கு ஒரு கவனம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பையும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக சாகித்ய அகாடமியின் கூட வெளியீடுகள் மிகச் சிறப்பாகவும் தகுதிப்பாடு உடையதாகவும் வர வேண்டும் என்பதில் அக்கறையும் ஆர்வமும் கொண்டுள்ள மரியாதைக்குரிய சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை நாம் அனைவரும் சார்பிலும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வாழ்த்துக்கிறோம். இந்த விழாவிற்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு குழுவினுடைய தலைவராகவும், தமிழக அரசின் உயர்கல்வி துறையினுடைய செயலராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மங்கத்ராம் சர்மா அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் நடத்த வேண்டும், தடை அதனால் எதுவும் தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் நிகழ்ச்சியை தொடங்குங்கள். உங்கள் அனைவருக்கும், அதாவது இந்த நிகழ்ச்சி கலந்துள்ள கருத்தாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் வாழ்த்தை தெரிவிங்கள். என்னுடைய சார்பில் பல்கலைக்கழக பதிவாளர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வார் என்று கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க வருகிறந்த நமது பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் பேராசிரியர் பூ தியாகராஜன் சார் அவர்களையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்படியான ஒரு திட்டத்தை சாகித்ய அகாடமிக்கு முதன் முதலில் முன்மொழிந்தவர் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இதில் என்னை விட மிகுந்த ஈடுபாடு கொண்ட பேராசிரியர் பி அரசு அவர்கள் முன்னெடுத்து செய்தால் இது சிறப்பாக இருக்கும் என்று கருதி இந்த நிகழ்வை ஒருங்கிணை சுற்றுச்சூழல் பற்றி பேசுகின்ற காலத்திலே, அப்பொழுதே அது குறித்து மிக விரிவாகவும் இன்றளவும் இந்த கால சூழலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரு புதினத்தை படைத்தவர் சா கந்தசாமி அவர்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இப்பொழுது கூட தினமணியிலே என்றும் இருப்பவர்கள் என்று சில இலக்கிய ஆளுமைகளை பற்றி மிகுந்த ஈடுபாட்டோடு எழுதி வருகின்றார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்றார். அவரையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதே போன்று திரு மாலன் அவர்கள் இங்கு நம்மோடு வந்திருக்கின்றார்கள். எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் கவிஞராகவும் பன்முகத்தன்மை கொண்டவராக திரு மாலன் அவர்கள் இருக்கின்றார். இப்பொழுது இந்திய இலக்கியவாதிகள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் வகையில் அக்ஷரா என்ற ஒரு இணைய பகுதி இணைய இதழை தொடங்கி ஒவ்வொரு மொழியிலும், அது தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், சமகாலத்தில் வரக்கூடிய படைப்புகளை அதில் மூலம் இணைத்து தமிழ் மொழியை உலக பார்வைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பணியை ஈடுபட்டு வருகின்ற மரியாதைக்குரிய மாலன் சார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வரவேற்கின்றனர். இந்த நிகழ்வு மிக பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாணவர்கள் மட்டுமல்லாது, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது, நமது பகுதியைச் சேர்ந்த ஆர்வமுள்ள இளம் மாணவர்கள், குறிப்பாக ஆய்வு மாணவர்கள் இந்த திட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினோம். இதற்காக நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பே சுற்றறிக்கையை அனுப்பி அந்த கல்லூரியுடைய முதல்வரையும் துறை தலைவர்களையும் தொடர்பு கொண்டோம். அந்த வகையிலே இங்கு நமக்கு பல மாணவர்கள் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து, குறிப்பாக இளம் ஆய்வு மாணவர்கள், தமிழ் ஆய்வு செய்கிறவர்களும் இதழியல் ஆய்வு செய்கிறவர்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள். சற்றேறக்குரிய 80 மாணவர்கள் இங்கு அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நம்மளுடைய சாகித்ய அகாடமியின் சார்பிலும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய பல்வேறு குளங்களின் பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், இயக்குநர்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், நிதி அலுவலர் உள்ளிட்ட எங்களுடைய பேராசிரியர் அனைவரும் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று
இந்த கருத்தரங்கு குறித்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் என்பதற்காக சென்னை சாகித்ய அகாடமியினுடைய கிளை அலுவலகத்திலிருந்து ராஜு இங்கு வந்திருக்கின்றார், அவருடைய தோழர்கள் வந்திருக்கின்றார், நல்ல புத்தகங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள், விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள், கழிவு விலையில் நமக்கு தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் கூறிக்கொண்டு இந்த ஒரே அரங்கத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஒரே அரங்கத்தினுடைய தலைமை பார்த்த உடனே மிக இதனுடைய முதன்மையான முக்கியத்துவத்தை பலரும் உணர்ந்திருக்கின்றார்கள். திரு மாலன் சார் கூட இங்கு உள்ள நுழைஞ்ச உடனே இது ஒரு நல்ல இது ஒரு நூலாக வெளிவர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். 1850 1920 வரையிலான இதழ்கள், அதாவது தமிழ் இதழ்கள் 18th century தோற்றம் பெற்றாலும் அது ஒரு ஒரு அதனுடைய ஆழமும் அதனுடைய விரிவும் 19th century இருந்து தொடங்குகின்றது. இதற்கான சிந்தனைக்கு அடித்தளம் இட்டவர் நான் முன்பு சொன்னது போல அரசு அவர்கள். அவருக்கு அது ஊன்றுகோலாக இருந்ததற்கு மூல காரணம் 1842 முதல் இன்று வரை சுமார் 2500 தமிழ் இதழ்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ரோஜா ரோஜியா நூலகம் வந்து அதை வந்து கணினியிலே நிரல்பட பதிவு செய்து வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட ஆங்கிலம் தமிழ் நூல்கள் அங்கு இருந்தாலும் கூட அதில் 2500 நூல்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட 1842 1899 வரை, அதாவது 57 ஆண்டுகள் ஒரு 14 இதழ்கள் மட்டும் வெளிவந்துள்ளன. அதற்கு பின்பு அதன் தொடர்ச்சியாக 1900 to 1942 வரை மட்டும் 400 இதழ்கள் அந்த பட்டியலிலே இருக்கிறது. இதற்கான காரணங்களை ஆராய்கின்ற பொழுது எழுத்தறிவு, கல்வி அறிவு, பெண்களுக்கான படிப்பறிவு என்கின்ற பல்வேறு சிந்தனைகள் வெளிப்பட்டதன் விளைவாக இவ்வாறு இதழ்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்றது ஒரு சிந்தனை நமக்கு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த இதழ்களுடைய உள்ளடக்கம் தொடக்க காலத்தில் உள்ள இதழ்கள், அதாவது 1831 தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அவை குறிப்பாக அரசு இதழ்களாகவே வெளிவந்திருக்கின்றன. அதற்கு பின்பு வெளிவந்த இதழ்களின் உள்ளடக்கங்களை ஒரு பகுதியாக ஆராய்கின்ற பொழுது கிறித்துவ சமயத்தை பரப்புவதற்காக சமய கருத்துக்களை சொல்வதற்கான இதழ்களாகவும், சைவம் வைணவம் தொடர்பான கருத்துக்களை முன்னெடுப்பதற்கான இதழ்களாகவும், தேச விடுதலை, மொழி, தமிழ் தேசியம், தனித்தமிழ் இயக்கம் தொடர்பான கருத்துக்களை முன்னெடுக்கக்கூடிய இதழ்களாகவும் வெளிவந்திருக்கின்றன. அதே போன்று பகுத்தறிவு சிந்தனையை பரப்புவதற்கான இதழ்கள் இந்து சாதிய இதழ்கள் என்று அந்த வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் அறிவியல் மருத்துவ இதழ்கள் வெளிவந்திருக்கின்றது. விளிம்பு நிலை மக்களினுடைய உணர்வுகளை அவர்களுடைய நிலையை விளக்குவதற்கான இதழ்களும் வெளிவந்திருக்கின்றது. புலம்பெயர்ந்தவர்களை பற்றிய அவர்களுடைய சிந்தனை பற்றிய இதழ்களும் இந்த காலகட்டங்களில் இந்த நான் சொன்ன 1842 இதழ்களுடைய பகுப்பாக இந்த கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. 1850 1920 ஏன் இந்த தலைப்புனா, இதில் பெரும்பாலான இன்று வரக்கூடிய இதழ்கள் வரை ஒரு முன்னோடியான காலகட்டமாக, முக்கியமான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தத்துவ போதினி இதழ், அது ஒரு விதமான ட்ரெண்ட் செட் என்று சொல்லக்கூடிய வகையில் அது உருவாகி இருக்குது. செந்தமிழ் இதழ் இன்னும் கூட வெளிவருகிறது, அந்த இதழும் இந்த காலகட்டத்தில் தான் வெளிவந்திருக்கிறது. கலைமகள் இதழ் இப்பொழுதும் வெளிவருகிறது, அந்த இதழும் இந்த காலகட்டத்திலே வெளிவந்திருக்கிறது. சுதேச மித்திரன் இதழ் இந்த காலகட்டத்தில் வெளிவந்திருக்கிறது. சில இதழியல் துறைக்கு ஒரு முன்னோடி என்று சொல்லக்கூடிய சுதேச மித்திரன் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறது. காந்தி என்ற தலைப்பில் வெளிவந்த இதழ், தமிழ்நாடு இதழ், செந்தமிழ் செல்வி, அதாவது செந்தமிழ் செல்வி போன்ற இதழ்கள் தமிழ் ஆய்வியல் வளர்ச்சிக்கு ஒரு முன்னோடியாக இருந்த இதழ்கள். அதே போல பஞ்சாமிரதம் என்ற இதழ், குடியரசு இதழ், தமிழ் பொழில் இதழ், ஆனந்தவடன் இதழ், சுதந்திர சங்கு, கலைமகள், மணிக்கொடி, கல்கி, இந்த இதழ்கள் எல்லாமே 1850 to 1920 காலகட்டத்தில் வெளிவந்த இதழ்கள். இன்றைய இதழியல் வளர்ச்சிக்கு, இதழியல் போக்குகளுக்கு ஒரு முன்னோடியாக, வழிகாட்டியாக இவ்விதழ்கள் இருந்தன. இது குறித்து இங்கே ஒரு ஆய்வை நிகழ்த்துவதற்காக சில ஆய்வறிஞர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். முதலாவதாக மாறா அரசு அவர்கள் ஒரு இதே துறையில் ரொம்ப ஆர்வமாக ஆய்வு செய்யக்கூடியவர், அவர் ஒரு கட்டுரையை வாசிக்கின்றார், அவரும் இங்கு வந்திருக்கிறார், அவரையும் நாம் வரவேற்போம். அவரும் கட்டுரை வழங்கியிருக்கிறார். ஜுஜா என்கின்ற ஒரு ஆய்வாளர் இங்கு வந்திருக்கின்றார்கள். கலைவாணன், ஜெயபாலன், ஈராம்பூர்கள் இவர்கள் அனைவருமே இளம் ஆய்வாளர்.